நான் உன்னுடைய நண்பருங்கிற முறையில் இல்லை உன்னுடைய சகோதரங்கிற முறையில் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து அன்பாக கேட்குறேன். தயவு செய்து ஜஸ்ட் சே த சாரி தட்ஸ் இட். இதில் வந்து அதெல்லாம் நீ ஒன்றும் குறைஞ்சப்படுப்பதில்லை. வந்து நீ நான் நீ பண்ண தப்பு இல்லைன்னு நினச்சினா நான் இது மாதிரி நீ வேறு மாதிரி பேசியிருக்க. டெஃபினட்டாக வந்து காமெடியாக பண்ணுறோம்னு நினச்சி பேசியிருக்கேன். எல்லாமே காமெடி ஆகாது. லெவல் மீறும்போது வந்து அளவுக்கு மீறினா அமிர்தமே விஷம். நீ விஷத்தை கையில் வச்சுக்கிட்டு நான் வந்து நான் தப்பில்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால் தயவுசெய்து நான் வந்து நண்பனாகவும் சகோதரனாக கேட்குறேன், ஜஸ்ட் யூ ஷுட் ரியலைஸ் அது வந்து மற்றவங்க ஹர்ட் ஆகுறாங்கன்னு சொல்லும்போது அதில் என்ன தப்பு இருக்குது? ஏன் நீ வந்து அது வந்து அடமட்டாக இருக்க? ஒய் அதுக்காக 4 மணி நேரம் எதுக்கு பேசுகிற? எதுக்கு இல்லை இவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணுற? இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? அவங்க வருத்தப்படுறாங்க, இது மாதிரி பேசுகிற தப்புன்னு நினைக்கிறாங்க. ஓகே சாரிம்மான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் இவ்வளோ நேரம் நீ பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியல மன்சூர், ப்ளீஸ். அது நல்லதில்லை. ஒன்று மன்னிப்பு கேட்கலன்னா நடிகர் சங்கமும் தயாரி சாலமும் எடுக்க முடிவுக்கு வந்து இது பெப்சி வந்து ஒத்துழைப்பு. நிச்சயமாக ஆல்வேஸ் இது இந்த விஷயத்தில் மட்டுமில்லை, எந்த விஷயமும் வந்து ஒரு அமைப்பு எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் நிச்சயமாக வந்து ஒத்துழைப்பு கொடுப்போம். அது வந்து மன்சூர் விஷயத்தில் மட்டும் இல்லை, நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தயாரிப்பாளர் சங்கமும் மற்ற எங்களுடைய சகோதர சங்கமும் எடுக்கிற முடிவுகளுக்கு வந்து நாங்கள் வச்சு நாங்கள் நிச்சயமாக ஆதரவு கொடுப்போம். நான் வந்து இது குறித்து விளக்கத்தை ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறேன். இது நீங்கள் கேள்வியாக கேட்கறதே முதல்ல தப்பு. அதெல்லாம் எங்கள் ஜெகன்மோகன் பிஏ கூட அவங்க பேச முடியாது. அதெல்லாம் இதெல்லாம் அவங்க காமெடி பண்ணுறதுக்கோ இல்லை வந்து உங்களை வந்து புள்ளிங்க ஒரு லேக் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் சார். 4 மணி நேரத்தில் பதில் சொல்லணும்னா நான் தக்க நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி மருசனுக்கு சொல்லியிருக்காரு சார். அவர் என்ன சார் நடவடிக்கை எடுப்பார் அப்படி அவர் நடிக்கிறது நிறுத்திடுவார் நினைக்கிறேன். தமிழ் சினிமா கோபமாக சொன்னார் 4 மணி நேரத்தில் கண்டிப்பாக இது ஏது என்ன அவங்க என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கல? என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இல்லை அவர் கேள்வி கேட்காம என்ன என்ன அவங்க நடவடிக்கை என்ன எடுத்தாங்க சொல்லுங்க. நட்டலாம் இல்லை அவங்க வந்து உனக்கு இது மாதிரி உங்களுக்கு வந்து ஷோகாஸ்ட் நோட்டீஸ் எடுக்க அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வர மாதிரி பண்ணிக்காதீங்க, நீங்கள் வந்து சாரி சொல்லிட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலையே அவங்க இவங்ககிட்டலாம் கேட்க அவசியம் இல்லை. இவர் கேட்க இல்லை திருஷா கிட்ட கேட்ட பேசினார், ரோஜா கிட்ட பேசிட்டு குஷ்பு அதெல்லாம் இது அவங்க கோபத்தில் ஏதோ பேசுவாங்க. அதுக்கு வந்து அது வந்து ஒரு பொருள் இல்லை. ஏன்னா வந்து நடிகர்கள் வந்து எப்பவுமே வந்து எமோஷனல், அது வந்து சின்ன நடிகரோ பெரிய நடிகரோ அவங்க வந்து எமோஷனல் இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்களை டீல் பண்ணுவோம். இவன் கொஞ்சம் எங்கேயோ அவங்க ஹர்ட் ஆகிருக்காங்க, அப்புறம் இவங்க ஒன்றும் ஹர்ட் ஆகிருக்காங்க. அதனால் மன்சூர் நீ பண்ண தப்பு, அதனால் வந்து நீ ஹர்ட் ஆனதுக்கு வந்து அது நியாயம் இல்லை. தயவுசெய்து நீ எனக்காக வந்து நீ வந்து அதை பெருசு பண்ணாது, அவ்வளோதான் நான் உனக்கு சொல்கிறேன். எல்லா வீட்லேயும் வந்து பெண்கள் இருக்கிறாங்க, நான் அந்த மீன் எல்லாத்தையும் நான் அவர் மீன் பண்ணி பேசலை. ஆனால் மீனிங் வந்துடுச்சு இல்லையா? மீன் பண்ணி பேசலை, பார்க்குறவங்களுக்கு மீனிங் வந்துடுச்சு இல்லையா? அப்போ சொல்லிட்டு போக வேண்டியதானே. உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, உங்கள் வீட்டு பெண் அது மாதிரி மீனிங் இல்லைன்னு சொல்லி மற்றவங்க பேசுகிறேன் சரியாக வருமா? சரியாக வராது. அதனால் வந்து நானும் மனசுக்கிட்ட பேசுகிறேன். டெஃபினட்டாக வந்து நல்லா இருக்காது, அவ்வளோதான். நம்ம எல்லாரும் நண்பர்கள் சகோதரர்கள், இதில் வந்து நீ வந்து ஈகோ எடுத்துக்கிட்டா நல்லா இருக்காது மன்சூர். இல்லை அது வந்து நான் விஜயகாந்த் சார் நான் பேசினேன். அவங்க வந்து எவ்ரி 3 மந்த்ஸுக்கு ஒரு தடவை வந்து நார்மல் செக்அப் தான் அவங்க வந்து போயிட்டுருக்காங்க. அதனால் வந்து இந்த செக்கப் வந்து நார்மல் செக்அப் தான், அதனால் வந்து எதுவும் இது வீட்டிலேருந்து யாரும் பேசுகிறேன். நான் இப்போ என் பக்கத்து வீடு தான் நல்லா கேட்டேன். அது வந்து எவ்ரி 3 மந்த்ஸுக்கு ஒரு தடவை நார்மல் செக்அப் வந்து எவ்ரி மந்த் அவங்க வந்து இங்கேயே வந்து பார்ப்பாங்க. 3 மந்த்ஸுக்கு ஒரு தடவை இவங்க வந்து நிச்சயமாக முயற்சி சொன்னார் இல்லையா, முரளி சார் சொன்னாங்க இல்லையா, அதனால் இது வந்து ஒரு முன்னுதாரணம். இதை வச்சு நிச்சயமாக அவருக்கும் நாங்கள் கடன்பட்டிருக்கோம். நான் தனிப்பட்ட முறையிலையும் கடன்பட்டிருக்கேன், நடிகர் சங்கமும் கூட அவருக்கு வந்து பெரிய கடன்பட்டிருக்கு. அதனால் நிச்சயமாக அவங்க இருக்கும் நாங்கள் சார். கலைஞர் 100ல் வந்து அஜித் சார் அது கலந்து போகிறா? ஏன்னா வந்து எல்லாரும் சொல்கிறீங்க, ஆனால் வந்து அது கடந்து போயிடுறீங்க அஜித் மட்டும் இல்லையா? எல்லாம் யாரையும் கடந்து போகல, நாங்கள் சொல்லிட்டோம் இல்லையா, எல்லாரையும் அழைப்போம், யாரையும் கம்பல் பண்ண மாட்டோம், எல்லோரும் கலந்துப்பாங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு.